ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, இது எது வேணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எந்த மாதிரி அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பச்சை அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எதுனாலும் பரவாயில்ல. அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இதோட இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா மாவு கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்பவும் தோசை வாத்தி எடுக்கிற மாதிரி அதே மாதிரி தோசையை சுட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை பயிறு தோசை தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.